கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 8:5 ஐந்தாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பிலிப்பு வந்து சமாரியா தேசத்தில் ஒரு பட்டணத்தில் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. பிரசங்கிக்கும் போது அங்கே இருக்கிற அநேகர் வந்து அவரை வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து மனம் திரும்பி கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறாங்க. அப்படி அவங்க ஒப்பு கொடுக்கும்போது அநேக அற்புதங்கள் வேற நடக்குது. அங்கே அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு வெளியேறுது ஜனங்கள் கிட்டிருந்து. அதே மாதிரி அநேக திமிர்வாத காரணங்கள் வந்து சப்பானிகள் எல்லாம் குணமாக்கப்படுறாங்க. அப்படி குணமாக்கப்படும் போது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த 9 வசனத்திலிருந்து சீமோன் என்று ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் வந்து ஒரு மாய வித்தைக்காரன், ஹீ இஸ் அ மேஜிஷியன். அங்கே வந்து அவர் பயங்கர வித்தைகளெல்லாம் செஞ்சிட்ருக்கிறான். அப்படி செஞ்சிட்ருக்கும் போது அநேக ஜனங்களும் அவனை வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மைப்படுத்துகிறாங்க. ஏன்னு கேட்டால் நிறையா மாய வித்தையெல்லாம் செய்கிறதுனால அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. அது நடக்கும்போது அவங்க நினச்சிக்கிறாங்க, இது ஒரு தேவனுடைய ஆவியினாலே இதெல்லாம் செய்கிறாங்க, இவன் தான் ஒரு தெய்வம், இவன் ஒரு தெய்வத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறான்னு சொல்லி அவனை வந்து மேன்மைப்படுத்துகிறாங்க ஜனங்கள். அவன் வந்து எல்லாருமே சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்தாங்க. அவன் சொல்றதெல்லாம் கேட்குற அளவுக்கு அவனுக்கு ஒரு சீடர்கள் மாதிரி அந்த இடத்துல அந்த பட்டணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த 12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அப்போ இந்த சீமான் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஸ்திரீகள் புருஷர் எல்லாம் வந்து பிலிப்போட பிரசங்கத்தை கேட்டு அவங்க ஞானஸ்தானம் பெறுறதை பார்த்துட்டு இவனும் வந்து பிலிப்பு மூலமாக நடக்கிற அற்புத அடையாளங்களை அப்போ பார்த்துட்டு போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறான். பிலிப்பு கிட்ட ஞானஸ்தானமும் எடுத்துக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து எருசலேமில் இருக்கிற அந்த அப்போஸ்தலர்களுக்கு போய் சேருது. அது எப்படி போய் சேருது அப்படின்னா, 14 சொல்லப்பட்டிருக்கு, சமாரிய தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதே எருசலேமில் அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவளிடத்தில் அனுப்பினார்கள். அவங்க என்ன பண்றாங்க, பேதுருவை யோவானையும் இந்த ஜனங்களை போய் பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க. அவங்க அங்க போகும்போது இவர்கள் வந்தபோது 15 அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவையை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவையை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவையை பெற்றார்கள். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவர் போய் பீட்டரும் ஜானும் போய் அந்த இடத்துல வந்து அவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க, சுவிசேஷத்தை கேட்டிருக்காங்க, ஆனால் பரிசுத்தாவியானவரை பெறலை. அப்போ அவர் வந்து பரிசுத்தாவியை நீங்கள் பெறலையான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க மேலே கை வைக்கும் போது பரிசுத்தாவியானவர் இறங்குறாரு. பரிசுத்தாவியானவர் இறங்கும்போது அங்கே அநேக ஜனங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாய வித்தைக்காரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வர்ற 19 நான் எவன் மேல், 18 அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்களில் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். அப்போ வந்து அவன் நினைக்கிறான், பரிசுத்தாவி மாயவித்தை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஜனங்களை ஏமாத்திட்டு அந்த மாதிரி அவன் இருக்கிறனால அவனுக்குள்ள வந்து இந்த மாதிரி நம்மளும் வந்து இந்த பிலிப்பு மாதிரி பீட்டர் மாதிரி ஜான் மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு
தேவ வசனத்தை ஏற்றிருந்தாலுமே ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலுமே பரிசுத்தாவி இல்லாததுனால அவன் வந்து தன்னுடைய பணத்தை கொண்டு போய் பரிசுத்தாவியானவரை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். போய் பீட்டர் கிட்ட ஜான் கிட்ட வந்து இந்த பணத்தை கொடுக்குறேன், நானும் யார் யார் மேலே கை வைக்கிறேனோ அவங்க மேலேயும் வந்து இந்த பரிசுத்தாவியானவர் இறங்கணும்னு சொல்லி எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுன்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் கொடுக்குறான். அப்போ பேதுரு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே 20வது வசனத்தில் பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அவன் வந்து பணத்தினால் அந்த பரிசுத்தாவியானவரை வாங்கறதுக்கு அவன் வந்து பிரயாசப்பட்டது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல பீட்டர் சொல்கிறாங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன பீட்டர் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தனால அவ்வளவு தெளிவாக இவருக்குள்ளே இருக்கிற ஆவிகளை அவர் பகுத்தறிகிறார். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகள் அவர் சொல்கிறார் பாரு. இந்த மாதிரி கிரியைகள் நிறையா ஜனங்களுக்குள்ளே இருக்குது, ஆனால் ஒரு சரியான ரைட் ஸ்பிரிட் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம எல்லா ஜனங்களையும் தப்பாக நினச்சிக்குவோம். எல்லாரையும் இந்த மாயவித்தைக்காரங்களை போல நம்மளும் நினச்சிக்குவோம். ஏன்னா இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அவன் துர்க்குணத்தை, அவனோட துர்க்குணத்தை விட்டு அவன் மனந்திரும்பணும், தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளணும், இருதயம் அவனுக்கு செம்மையா இல்லை, அது மாத்திரம் இல்லாமல் அந்த இருதயத்தினர் எண்ணம் வந்து அவனுக்கு மன்னிக்கப்படணும், கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்கிறாங்க. அப்போ இவன் மாயவித்தைக்காரனாக இருந்து ஆனாலும் சுவிசேஷத்தை தெரிஞ்சிருக்கிறான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான், பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால இவன் வந்து எல்லா அவனுடைய பாவங்களோ அவனோட அந்த கசப்பான பிச்சு பாவக்கட்டு அந்த துர்க்குணம் அந்த மனந்திரும்புதல் எதுவுமே இவன் கிட்ட இல்லை, இல்லாமல் அற்புத அடையாளங்கள் செஞ்சுருக்கிறான், ஆனால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான். ஸோ இதை வந்து பீட்டர் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு. எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணினார் அப்படின்னா அதுதான் அந்த அப்போஸ்தல அபிஷேகம். அந்த அபிஷேகம் அவருக்குள் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருக்கும்போது யார் எவங்க எப்பேற்பட்டவங்க என்று நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் பிரியமானவர்களே முக்கியமான காரியம் என்னன்னா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உண்மை, ஆனால் சத்தியத்தில் நடக்கிறது உண்மை, எல்லாமே நம்ம வந்து பண்ணுறது உண்மை, அவருக்காக வாழணும்னு சொல்லி பிரயாசப்படுறது உண்மை. ஆனாலும் இந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு மிகவும் முக்கியம். அப்படி இந்த பரிசுத்தாவியானவர் தெளிவாக பேசும்போது அவன் 24வது வசனத்தில் அந்த மாயவித்தக்காரன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இப்படி அப்போதான் வந்து அவனுக்கே தெரியுது தான் எப்பேற்பட்டவங்கிறது. அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. அவன் நினச்சிட்டு இருக்கிறான் பிலிப்பு சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சோம், ஜனங்கள் செஞ்சாங்க, நம்மளும் செஞ்சோம், ஸோ நம்மளும் இன்னும் வந்து வல்லமையாக நம்ம எல்லாமே பண்ணலாம், அதே மாயவித்தையை தொடர்ந்து செய்யலாம்னு நினச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தில் அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்தாவியானவர் வரும்போது அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவனுக்கு காட்டின உடனே அவன் இம்மீடியட்டாக சரண்டர் ஆகுறான். எனக்கு வந்து இந்த மாதிரி காரியங்கள், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கிறான். பிரியமானவர்களே இந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவா பீட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவருக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெளிவாக சொன்னபோது அந்த மனுஷன் வந்து தன்னை வந்து ஒப்பு கொடுக்குறான். கத்தரிடத்தில் எனக்கு இந்த மாதிரி பாவங்களெல்லாம் எதுவும் நடாத, எந்த தீங்கும் எனக்கு நடக்காதபடி கத்தரிடத்தில் நீங்கள் என்ன எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்குறான். நம்ம இந்த நாளில் நம்ம தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருவேளை இயேசுவை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த விதமான ஒரு பெரிய கிருபையை கத்தர் நமக்குள் கொடுக்குறார். எப்படி அப்படின்னு கேட்டால், விசுவாசித்து தேவனுடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று இந்த பரிசு தாமியானவரை நமக்குள்ளே பெறும்போது நமக்குள்ள அந்த தெளிந்த ஒரு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார். அப்படி வைக்கும்போது நம்ம ரைட் ஸ்பிரிட்ல இருக்கும்போது இந்த மனுஷங்க யாரு, இவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி தெரிஞ்சு கொள்றதுனால என்ன நன்மையும் கேட்குறீங்களா? என்ன நமக்கு வந்து நம்ம வஞ்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது நம்மளே சம்டைம்ஸ் இந்த வசனங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளே நாமே வஞ்சிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் பிசாசுக்கு நல்லா வசனம் தெரியும். அவனும் அந்த வசனங்களை நம்ம வாசி
வாசிக்கும்போது அவன் தப்பு தப்பா நம்மளை புரிஞ்சுக்க வச்சுக்கக்கூடிய ஒரு 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 வழி தப்பி போகக்கூடிய நிலைமையும் இருக்கு. அது ரெண்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே, இயேசுராஜாவே, இது உம்முடைய வார்த்தைகள், இது ஆட்டுக்குட்டியானவருடைய வார்த்தைகள், அவர் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தார் என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அப்பேற்பட்டவருடைய வார்த்தைகள், இந்த வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தைகளை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், சத்தியத்தில் நடக்கணும், நம்ம வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும், நம்ம குடும்பம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும், நம்ம போகிற இடங்கள்ல மனுஷர்கள் நம்மளை வஞ்சிக்க கூடாது, பிசாசு நம்மளை வஞ்சிக்க கூடாதுன்னு நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம வேணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு கண்டிப்பாக வேணும். அதற்காக நம்ம அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும், எங்களுக்கு கரெக்டான ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுங்க, நாங்கள் சத்தியத்தில் நடக்கணும், நாங்கள் யாருனாலையும் வஞ்சிக்கப்படக்கூடாது, இந்த உலகத்தினால நாங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்களாமா. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும் போது என்னாகும், அவருடைய வருகையில பங்கேற்க முடியாது. ஸோ நம்ம வந்து ரைட் ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேதுருக்குள்ள இருந்த அந்த கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நீ யாரு அப்படின்னு சொல்லி அழகாக அவ்வளவு தெளிவா முகத்துக்கு நேரா சொல்றா. நம்ம வந்து எவ்வளவுதான் வந்து நம்ம ஆண்டுக்குள்ள நம்ம நடந்தாலும் வந்து இந்த மாதிரி கிருபைகள் தான் நம்மளை விசேஷித்தவங்களா மாத்தும். அப்படி விசேஷித்தவங்களா மாத்துறதுனால நமக்கு மகிமை இல்லை, நமக்கு பேர் புகழ் இல்லை, நம்ம ஒரு அற்பமான ஆதாயத்திற்காக இதை நம்ம செய்ய போறதில்லை. நம்ம இதன் மூலம் இயேசுவின் நாமம் நமக்குள்ள இருந்து மகிமைப்படணும். நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகள், இந்த மாதிரி ரைட் ஸ்பிரிட் நம்ம வச்சிருக்கும் போது நம்ம ஜனங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஐடென்டிஃபை பண்றது அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்றதுக்காக இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பது இப்படி பேதுருவை போல சரியான நேரத்தில் அவன் தீங்கான வழியில போய் அவனுடைய காரியங்களை தொடர்ந்து செய்யாதபடி அவனை வந்து சத்தியத்துக்குள்ள திருப்புறான். அப்ப திருப்பும் போது இம்மீடியட்டா அவன் சரண்டர் ஆகி எனக்காக கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கு. இதை வந்து சம்டைம்ஸ் ரைட்டான ஸ்பிரிட் நமக்குள்ள இல்லைன்னா, ஈவன் பரிசுத்தாவியானவர்களை பெற்றவங்களை கூட நம்ம பிசாசு பிடிச்சவங்கன்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் சொல்றேன். நான் இங்க மத்தேயு 14:26 14:26 என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் கடலின் மேல் நடக்கிறதே சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இயேசு இந்த இடத்துல வந்து கடல் மேலே நடந்து வர்றாரு. அப்போ அவங்களுடைய சீசர்களே வந்து அவங்க வந்து அது கோஸ்ட், இது ஒரு ஆவேசம், இது ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் கோஸ்ட் கோஸ்ட்னு போட்டிருக்காங்க. அவங்க வந்து பயப்படுறாங்க. இயேசு சாமியை பார்த்தா பயம் வராது. ஸோ அவங்க வந்து அது பிசாசுன்னு நினச்சி அவங்க பயப்பட்டு அவங்க வந்து கத்துறாங்க. ஸோ அலறினார்கள்னு இருக்கு. அதனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த ஆவியை நமக்குள்ளே கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோவானில் வந்து யோவான் 2:25 யோவான் சுவிசேஷம் 2:25 வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. யார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு சாமியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிவார். பிரியமான தெய்வ ஜனமே, உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இயேசு சாமி அறியாமல் நீங்கள் பார்த்துருந்தா அந்த நாளில் நான் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் தெய்வம். அவருக்கு வந்து தெரியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் அறியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்பேற்பட்ட மனுஷருக்குள்ள இருப்பதை அறிந்திருக்கக்கூடிய ஒரே தேவன் இயேசு சுவாமி. அவர் இந்த உலகத்தில் வந்து மரித்து 3rd உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ, தேவ பிள்ளைகள் வாழ, பரிசுத்தாவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் இஸ் நாட் அ ஸ்பிரிட் ஒன்லி, ஹீ இஸ் அ பர்சன். அவர் ஒரு உருவமும் நிறைந்தவர். அவரை வந்து நமக்குள்ளே நம்ம வச்சிருக்கும் போது மனுஷருக்குள் இருப்பதை குறித்து யாரும் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளால மற்றவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். யார் எந்த ஆவியில் நடக்க
இருக்கிறாங்க, யார் எப்பேற்பட்டவங்க, நம்ம வஞ்சிக்கப்படாதபடி இந்த மாதிரி சரியான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பது மிகவும் முக்கியம். நம்ம போகிற இடங்களில், வேலை ஸ்தலங்களில், எந்த உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் சரி, நம்ம வந்து பழகிற ஜனங்கள் வந்து நம்ம வஞ்சிக்கப்படாமல் இருக்க கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் நிறையா காரியங்களாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. தங்களுடைய குடும்பத்தில், தங்களுடைய வேலை இடத்துல நிறையா காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நிறையா வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த மாதிரி மாய வித்தைக்காரன் செய்கிறது போல் நிறையா காரியங்கள், பில்லி சுனியம், மந்திரங்கள், நிறையா காரியங்களை செஞ்சு நிறையா ஜனங்களை அழிக்கக்கூடிய காரியங்களும் இருக்கிறது. ஸோ இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவங்க யார், எந்த எப்பேற்பட்ட மனுஷர்கள் என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அது தெரிந்து கொள்ளுவது அதன் மூலம் நம்ம வந்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள கர்த்தருக்குள் நம்ம நடத்தணும். யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறறதில்லை. அவர் வந்து அன்பானவர், அவர் நேசிக்கிறவர். அவர் இயேசுசாமி வந்து தன்னுடைய சத்துருக்களை சிநேகங்கள் என்று சொன்னவர், யூதாச கூட சிநேகித்தார். ஸோ இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நம்மும் அவரை போல சிநேகிக்க முடியும், அன்பு செலுத்த முடியும். அதன் மூலம் ஜனங்களை நம்ம இழுத்து கொள்ள முடியும். அதன் மூலம் தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியும். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நாளில் நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைன்னா குழந்தைகளாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உரியவர். அவரை வந்து நம்முடைய சத்தியத்தின்படி வேதத்தை வாசித்து அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அவர் நம்மளை நிரப்புவார். இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாமா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள. எஸ்அப்பா, கண்களை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, எஸ்அப்பான்னு கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே கூப்பிடுங்க, என்னை நிரப்பும் என்று கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, எங்களை நீங்க நிரப்புங்க ஐயா என்று சொல்லுங்க. குடும்பமா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா குடும்பமா கூப்பிடுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியம். இந்த கடைசி காலத்துல நம்ம வஞ்சிக்கப்படாமல் ஜீவிக்க இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்த தெளிந்த அந்த ஒரு ஒரு மனது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நமக்கும் விடுதலை, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் விடுதலை. அப்பேற்பட்ட விடுதலை வேணும்னா நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியம். நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி தகப்பன், நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ராஜா இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்க ராஜா. அப்பா எங்களுடைய இருதயத்தும் அப்பா, ஒருவேளை ராஜா ஆண்டவரே மகா கேடுள்ளது திருக்குள்ளதுமாய் இருக்குமானால், இந்த நாளில் ராஜா நாங்கள் கசப்பான ஆண்டவரே பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருப்போமானா, ஒருவேளை எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உமக்கு முன்பு செம்மையாய் இராமல் இருந்தால் தகப்பனே, இந்த மாயவித்தை காரணை போல தகப்பனே எங்களுடைய காரியங்களை நாங்கள் மாயவித்தை செய்கிறவளாய் இருந்தா, உண்மை இல்லாமல் இருந்தா தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, நாங்கள் மனம் திரும்புகிறோம் ராஜா. அந்த பேதுரு சொன்னா நீ மனம் திரும்புன்னு, அந்த மாதிரி இந்த நாளில் நாங்கள் மனம் திரும்புகிறோம் ராஜா. நாங்கள் அப்பா தனித்தனி பிள்ளைகளாய் மனம் திரும்புகிறோம், குடும்பமாய் மனம் திரும்புகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உடைய சமூகத்தில் நாங்கள் மனம் திரும்புகிறோம் ராஜா. இந்த நாளில் உடைய வல்லமை எங்களுக்குள் இறங்கட்டும் ஐயா. உடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மீதும் தகப்பனே ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவளுக்கு விடுதலையை கொடுக்கட்டும் ஐயா. நன்மை ஆண்டவரே கடந்து வரட்டும் தகப்பனே. அவங்க பார்க்குற இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று ராஜா இந்த உலகத்தில் ஒரு ஜெயம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. உம்முடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே ஆளுகை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இந்த நாளில் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க, விசுவாசிங்க, தொடர்ந்து ஜெபிங்க. அவருடைய சமூகத்தில் காத்திருந்து எனக்கு கரெக்டான ஸ்பிரிட் கொடுங்கப்பா, சரியான ஆவியில் நான் நடத்தப்படணும், நான் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்தவளே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமும் மகிமைப்படட்டும். ஆமென்.